ஹே ஹாய் கைஸ், நாம இன்னைக்கு பார்க்க போற படம் ஒரு அம்மா தன்னோட பையனை எந்த அளவுக்கு பாதுகாப்பா பாத்துக்கிறா. அதுவும் அந்த பையன் ஒரு ஸ்பெஷல் சைல்டா இருந்தாலும் அவன் செய்யற ஒவ்வொரு விஷயங்களையும் பொறுத்துக்கிட்டு அவனுக்காகவே வாழக்கூடியவ, அவளோட பொறுமைக்கு ஒரு எல்லையே இல்லைன்னு சொல்லலாம். அப்படி வாழ்ந்துட்டு இருக்க அந்த குடும்பத்துல ஒரு பெரிய சஸ்பீஷியஸான விஷயம் நடக்குது. எதிர்பார்க்க முடியாத ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸையும் அந்த விஷயம் கொடுக்கும். அந்த அம்மா அந்த விஷயத்த கண்டுபிடிச்சாலா, அந்த பிரச்சனையில இருந்து அவ மீண்டு வந்தாரா அப்படிங்கறத பயங்கர த்ரில்லிங்கா ஹாரரோட சொன்ன படம் தான் மத. இது 2016 ரிலீஸ் ஆன மூவி. திஸ் இஸ் தமிழ் லோக்கல் கேண்டி. ஐ எம் மீனு. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணிக்கோங்க, அதுல ஆல்ங்கிற சிம்பிளையும் கொடுத்துக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களை வந்தடையும். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல இப்படி தூக்கத்துல இருந்து பயந்து எழுந்துக்கிறாங்களே, இவங்களோட பேர் டயானா. இவங்க தான் மார்டினோட அம்மா. மார்டின் ஒரு மனநிலை குன்றிய ஒரு ஸ்பெஷல் சைல்டு. தூங்கிட்டு இருந்த டயானாவுக்கு ஏதோ ஒரு சத்தம் கேட்க டக்குன்னு தூக்கத்துல எழுந்து கடகடன் ஓடி போய் பாக்குறா. அவ பயப்பட்ட மாதிரியே மார்டின் செவத்துல தானாவே முட்டிட்டு இருக்கான். அதுவும் ரத்தம் வர அளவுக்கு முட்டிட்டு இருக்கான். அவனை ஆசுவாசப்படுத்தி அவனை தூங்கவும் வைக்கிறான். அந்த இடத்துல டைட்டில போட்டு இந்த படத்தை ஆரம்பிக்கிறாங்க. மார்டின் ஸ்பெஷல் சைல்டு, கூடவே கொஞ்சம் மூர்க்க குணம் கொண்டவன். அதனால அவனுக்கு ஃபுட்டு குடுக்கணும்னா கூட கொஞ்சம் கட்டி போட்டு தான் கொடுக்க முடியும். ஏன்னா எதா இருந்தாலும் தூக்கி அடிப்பான். எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியாது இல்லையா குழந்தைக்கு. சோ இவ நல்லா கேரா தான் பாத்துப்பா. அவனுக்கு பிடிச்ச ஃபுட்டை அவனையே செலக்ட் பண்ணி அவனுக்காக அன்போடு சமைச்சு கொடுப்பா. அந்த ஃபுட்டை ஊட்டும் போது எப்படி அவளோட மூஞ்சில துப்புறான் பாருங்க. எல்லாத்தையும் சகிச்சுப்பா. அடுத்த சீன்ல இவனை கூட்டிக்கிட்டு டாக்டர் வீட்டுக்கு போறா. இவ நெக்ஸ்ட் பிரெக்னெண்டா இருக்கிறதுனால பேபியோட க்ரோத் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு செக் பண்றதுக்காக போறா. கார்ல அவனை உட்கார வச்சு கூட்டிட்டு போகும்போது கூட சீட் பெல்ட் எல்லாம் போட்டு அவன் காதுல ஒரு மியூசிக்க பிளே பண்ண வச்சாதான் அவன் அமைதியா வருவான். அடுத்த சீன்ல டாக்டர் கன்சல்ட் பண்ணும் போது குழந்தை நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு நல்லா வளர்ந்துருக்கு, ஆரோக்கியமாவும் இருக்கு, நகங்கள்லாம் எவ்வளவு அழகா வளர்ந்துருக்கு பாருங்க அப்படின்னு ஸ்கேன ஹீரோயின் கிட்ட காட்ட டாக்டர் குழந்தை நல்லா ஆரோக்கியமா இருக்கா, மூல வளர்ச்சி எல்லாம் நல்லா இருக்கான்னு கொஞ்சம் பயப்படுறா. டாக்டர் இந்த தடவை குழந்தை ரொம்ப ஆரோக்கியமா உங்க வயிற்றுல வளர்ந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே வெளியில ஏதோ சத்தம் கேக்குது. என்னன்னு பார்த்தா இவ உள்ள டெஸ்டுக்காக வந்திருப்பா இல்லையா. வெளியில ஒரு நர்ஸ் மார்டின பாத்துட்டு இருந்திருப்பா. அவ கைய மார்டின் பயங்கரமா கடிச்சிடறான். கடிச்சிட்டு அவனுக்கு ஒண்ணும் தெரியாது இல்லையா, சிரிச்சுக்கிட்டே ரூம்குள்ள வரான். அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல இவங்க வீட்டுக்கும் வந்துடுறாங்க. அன்னைக்கு நைட் தன்னோட ஹஸ்பண்ட் கிட்ட மார்டின் செய்யற எல்லா விஷயங்களையும் சொல்றா. நீதான் பாத்தாகணும், வேற வழி இல்ல, நான் இப்ப வேலையை விட்டுட்டு அங்க வந்தேனா நம்ம எல்லாத்தையும் இழந்துருவோம், நான் சம்பாதிக்கிறதுக்கு மட்டும்தான் இங்க இருக்கேன்றத ஞாபகம் வச்சுக்கோ, நீதான் பொறுப்போட பாத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. அடுத்த சீன்ல ஹீரோயின் குளிக்க போறா. திடீர்னு ஏதோ சத்தம் கேட்டு டக்குன்னு திரும்பி பாப்பா, இவளோட பாத்ரூம்லயே வந்து நின்னுட்டு தான் அம்மா குளிக்கிறதே பாத்துட்டு இருக்கான். அந்த அளவுக்கு அவனுக்கு ஒண்ணுமே தெரியலங்க. ஈவன் இவன் ஒரு 60 வயசு ஆனா கூட இதே குழந்தைத்தனத்தோட தான் இருக்க போறான். அதெல்லாம் சகிச்சுக்கிட்டு வாழ்றது கடவுளுக்கு நிகரான வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க. ஹீரோயினுக்கோ தூக்கி வாரி போட்டுறது. இருந்தாலும் தன்னைத்தானே ஆசுவாசப்படுத்திக்கிட்டு குழந்தையும் கொண்டு வந்து தூங்க வைக்கிறா. இதே மாதிரியான ரொட்டீன் லைஃப் தான் ஹீரோயின் வாழ்ந்துட்டு இருக்கான். பட் மார்டின் இருக்க இருக்க கொஞ்சம் மூர்க்கத்தனம் அதிகமாயிட்டே போகுது அவனுக்கு. அடுத்த நாள் இவங்க டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்கு போறாங்க. அங்க இருக்கிறதெல்லாம் புடிச்சு இழுத்து போட்டுட்டு பயங்கரமா கத்துவான் பாருங்க. வேணாண்டா அப்படி செய்யாத செய்யாதன்னு அவ எவ்வளவோ கெஞ்சி பாப்பா. ஆனாலும் மார்டின் அங்க இருக்க ரேக்ல தன்னோட தலைய நங்கு நங்குன்னு இடிச்சுப்பான் பாருங்க. பாக்கவே கொஞ்சம் பயமாவே இருக்கும். அந்த சமயத்துல அந்த டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ல வேலை செய்யற ஒரு லேடி, ஒரு ஹவுஸ் கீப்பிங் லேடி தாங்க, அவ நம்ம மார்டின் கிட்ட வந்து ஏதோ சொல்ல கப்பு சிப்புன்னு ஆயிடுறான். இவன் கேட்ட மாதிரி அந்த ஷெல்ஃபுக்கு மேல ஒரு பாக்கெட் ஏதோ ஒண்ணு இருக்கும் ஃபுட்டு, அத கரெக்டா அந்த லேடி தெரிஞ்ச மாதிரியே எடுத்து கொடுக்கறா. உடனே இன்னும் ஹாப்பி ஆயிடுறான். எப்படிமா பண்ணீங்க, எனக்கு அவன் என்ன சொல்ல வரான்னு புரியல, நான் அதை பண்ணாத அப்படின்னு சொன்னோட மூர்க்கமாயி இந்த வேலையை செஞ்சான். பட் நீங்க இவ்வளவு பொறுமையா அவனை ஹேண்டில் பண்றீங்க அப்படின்னு அவங்களுக்கு தேங்க் பண்ண, என்னோட பேர் லஸ், நான் இதுக்கு முன்னாடி பிலிப்பைன்ஸ்ல இருந்தேன், அங்க இதே மாதிரி ஒரு ஸ்பெஷல் கிட்ட பாத்துக்கிட்ட, அவனுக்கு நான் கொடுத்த ட்ரீட்மெண்ட்ல அவன் கியூர் ஆகி இப்ப நார்மலா இருக்கான் அப்படின்னு சொன்னோட நம்ம ஹீரோயினுக்கு பயங்கர ஷாக், அவங்கள ஆச்சரியமா பாத்துக்கிட்டே இருக்கா. அதை சொல்லிட்டு அவங்க அவங்களோட வேலையை பார்க்க போயிடுறாங்க. இந்த பக்கம் திரும்பி பார்த்தா மார்டின் பொட்டி பாம்பாட்டம் அடங்கி அவங்க எடுத்து கொடுத்த பிஸ்கட் பாக்கெட்டை கையில வச்சு பாத்துக்கிட்டே இருக்கான். இந்த விஷயத்தை அப்படியே அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட வீடியோ கால்ல ஷேர் பண்ண, விட்டுடாத அவங்களுக்கு எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துரு அப்படின்னு அவரு சொல்ல, இல்லங்க அவங்க ஆல்ரெடி வேலையில இருக்காங்களே எப்படி நம்ம அவங்களை கூட்டிட்டு வர முடியும் அப்படின்னு இவ கேக்குறான். இங்க பாரு அவங்க ஆல்ரெடி கிளீனிங் ஒர்க்ல தான் இருக்காங்க நம்ம வீட்டுல, அவங்க சந்தோஷமா வந்து குழந்தைய பாத்துக்கிட்டு இப்படி ஒரு பிளசண்டான சுச்சுவேஷன்ல அவங்க ஹாப்பியா தான் இருக்க போறாங்க, நம்ம டபுள் சேலரி அவங்களுக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்றாரு. அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல ஸ்ட்ரைட்டா அந்த லேடிய இவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க. வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து இதுதான் அவங்களோட ரூம் அப்படின்னு ஒரு ரூம் காமிச்ச உடனே அவங்க அப்படியே அமைதியா நிக்கிறாங்க. என்னாச்சுமா, ஏதாவது குறை இருக்கா அப்படின்னு ஹீரோயின் கேக்க, இல்ல இல்ல நான் இது மாதிரி இவ்வளவு பெரிய வீட்டுல தங்கினதே கிடையாது, நான் சாதாரணமா கிளீனிங் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், எனக்கு இவ்வளவு பெரிய வேலை கொடுத்து ஒரு ரூமையும் கொடுத்து இந்த வீட்டை கொடுத்துருக்கீங்க, அதனால இந்த வீட்டை என்னோட வீடு மாதிரி நான் பாத்துப்பேன், உங்களுக்கு சந்தோஷத்தையும் கொடுப்பேன், நீங்க ஹாப்பியா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோயின் அப்படியே உருகியே போயிடுறா. அதுக்கு அடுத்த சீன்ல ஹீரோயின் ரெகுலர் செக்அப்புக்கு போக அங்க 4 மாசம் குழந்தை நல்ல குரோத்தோட வளர்ந்துட்டு இருக்கு. இப்படி இவங்க காலங்கள் ரொம்ப ஹாப்பியா போயிட்டு இருக்கு. அடுத்த சீன்ல ஹீரோ
ஊருக்கு வந்திருக்கான்னு நினைக்கிறேன். ஹீரோயின் பெட்ல இருந்து ரொம்ப லேட்டா எந்திக்கிறா. ஐயோ இவ்வளவு நேரம் ஆச்சு, குழந்தைக்கு சாப்பாடு கொடுக்கணுமே அப்படின்னு பதறும் போது வரி பண்ணவே பண்ணாத லஸ் நீட்டா குழந்தைய குளிப்பாட்டிட்டாங்க, சாப்பாடு கொடுத்துட்டாங்க, டைப்பர் மாத்திட்டாங்க, நமக்கும் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க, நீ எதுக்கு வரி பண்ண வேண்டாம். சூப்பரான லேடி தெரியுமா அவங்க, என்ன அருமையா குழந்தைய பாத்துக்கிறாங்க அப்படின்னு அவங்கள புகழ்ந்து பேச, சரிங்க நமக்கு டாக்டர் அப்பாயின்மெண்ட் இருக்கு, நீங்க குழந்தையோட குரோத் பத்தி பாக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா அப்படின்னு ஹீரோ பார்த்து கேட்க, சரி ரெடி ஆகலாம் அப்படின்ட்டு ரெண்டு பேரும் கிளம்புறாங்க. அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல டாக்டர் கன்சல்ட் பண்ணும் போது உங்க வயிற்றுல இருக்க குழந்தை ரொம்ப பெர்ஃபெக்டா வளர்ந்துட்டு இருக்கு, அது மட்டும் இல்ல மார்டின் கிட்ட நிறைய சேஞ்சஸ் இருக்கு, என்ன இவ்வளவு அமைதியா உட்காந்து அழகா விளையாண்டு இருக்கான், அவனுக்கு ஃபுட் மெடிக்கேஷன் ஏதாவது மாத்தினீங்களா அப்படின்னு ஆச்சரியமா கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, நாங்க வீட்டுக்கு புதுசா ஒரு நானி அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்கோம், அவங்க இவனை ரொம்ப நல்லா பாத்துக்கிறாங்க, ஆனா ஒண்ணு அவங்க பிலிப்பைன்ஸ் பேசுறதுனால அவங்க குழந்தைகிட்ட என்ன பேசுறாங்கன்னு எனக்கு தெரியல, பட் அவனுக்கு நல்லா புரியுது அப்படின்னு சொல்ல, குழந்தைகளுக்கு எந்த லாங்குவேஜோ எது புரியுதோ எந்த மொழியில வேணா கம்யூனிகேட் பண்ணலாம் அப்படின்னு டாக்டரும் சொல்லிடுறாரு. ஒரு நாள் நீங்க நானிய கூட்டிட்டு வாங்க அப்படிங்கிறாரு. அன்னைக்கு நைட் அந்த அம்மாவையும் கூட டின்னர்ல சேர்த்துக்கிட்டு ஃபேமிலி டின்னர் மாதிரி ஹாப்பியா சாப்பிடுறாங்க. அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல சுஷுவல் ஹீரோ ஊருக்கு கிளம்ப அவனோட பெட்டி எடுத்துட்டு இறங்கிட்டு இருக்கான். அந்த சமயத்துல இங்க பாரு ஏதோ ஒண்ணு என்னோட பெட்டியில ஒட்டிட்டு இருந்துச்சு, இது என்னன்னு பாரு அப்படின்னு ஹீரோயின் கிட்ட கொடுக்க, அதே சமயத்துல நானியும் அந்த இடத்துக்கு வந்துட்டான். இது வேற ஒண்ணும் கிடையாது, இது கோழியோட கால், இத வச்சு மார்டின் நல்லாவே விளையாடுவான், அவனுக்கு இது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிட்ட கொடுத்தோன்ன அத அவன் ரொம்ப ஆசையா வாங்கி அதை விளையாண்டுட்டு இருக்கான். அப்போ நான் கிளம்புறேன் அப்படின்னு அவரு சொன்ன உடனே லஸ் மார்டின் கிட்ட அப்பா கிளம்புறாராம், அவருக்கு பை சொல்லு அப்படின்னு சொல்ல டக்குன்னு குழந்தை கிட்டக்கு போய் அவருக்கு ஹக் பண்ணி சென்ட் ஆஃப் கொடுக்குது. என்ன ஒரு சேஞ்சஸ் இல்ல, கிராமட்டிக்கலான சேஞ்சஸ், குழந்தைக்கு நல்ல ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிட்டே இருக்கு, நார்மல் ஆயிட்டு இருக்கான். அதை பார்க்கும் போது பேரண்ட்ஸ் ரெண்டு பேருக்கும் பயங்கர ஹாப்பி. வைஃப் கிட்ட போயிட்டு வரேன்னு சொல்றாரு, அதே மாதிரி அந்த பாட்டிமாவுக்கும் நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்ல, நீங்க ஒன்னும் கவலைப்படாம போங்க, நான் ரெண்டு பேரையும் நல்லா பாத்துக்கிறேன், சீக்கிரமா வந்துருங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அக்கறையா பேசுறாங்க. அடுத்த சீன்ல ஹீரோயின் கிச்சன்ல ஏதோ சாப்பிட்டுட்டு புக்கு படிச்சிட்டு இருக்க, அந்த சமயத்துல பார்த்தா மார்டினுக்கு இந்த பாட்டிமா ஆப்பிள் பைனாப்பிள் பனானாவை வச்சு அவங்களோட லாங்குவேஜ்ல சொல்லி கொடுக்குறாங்க. திரும்ப அதை ப்ரொனவுன்ஸ் பண்ண சொல்லும் போது குழந்தை அழகா ப்ரொனவுன்ஸ் பண்றான், அது மட்டும் இல்ல ஆப்பிள்னா எது அப்படிங்கறத எடுத்தும் காட்டுறான். அந்த ஆப்பிள் எடுத்து அவங்க கட் பண்ணி அவனுக்கு கொடுக்குறாங்க. பேசிக்கிட்டே எல்லாமே செய்யும் போது குழந்தை எல்லாத்தையும் ஃபாலோ பண்றான். இதை பார்த்தோன்னே இவளுக்கு ஆச்சரியம், பட் எந்த எக்ஸ்பிரஷனும் கூடாது. அவன் கரெக்டா சொல்லும் போது நீங்க எக்ஸ்பிரஸ் பண்ணீங்கன்னா அவன் எதையும் செய்ய மாட்டான் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிக்னல் கொடுக்குறாங்க அந்த பாட்டிமா. ஆனா இவளுக்கு என்னன்னா பிலிப்பைன்ஸ்ல என்ன சொல்லி கொடுக்குறாங்க அதை நம்ம கத்துக்கணும்னு ஒரு ஆர்வம். அடுத்து இவ கூகுள்ல எல்லாம் சர்ச் பண்ணி பாக்குறா, இத பத்தி நம்ம ஃப்ரெண்டு கிட்ட கேட்கலாம் அப்படின்னு ஃப்ரெண்ட மீட் பண்ண போறா. ஒரு கேஃபிட்டீரியால அவளை மீட் பண்ணி, இங்க பாரு ஒரு நானி வந்திருக்காங்க, என் பையன் பொட்டி பாம்பா அடங்கிட்டான், ஆனா அவங்க குழந்தைகிட்ட என்ன சொல்லி தராங்கன்னே தெரியல, எனக்கும் பிலிப்பைன்ஸ் லாங்குவேஜ் தெரியாது, இப்படி அவங்க என்ன பேசிக்கிறாங்கன்னு கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொன்னா, எதுக்கும் கவலைப்படாத, நான் உனக்கு ஒரு ஆப் டவுன்லோட் பண்ணி தரேன், அவங்க பேசும்போது போனை ஆன் பண்ணி வச்சிரு, அவங்க என்னென்ன பேசுறாங்களோ உனக்கு டிரான்ஸ்லேட் ஆயிடும் அப்படின்னு ஒரு ஆப் டவுன்லோட் பண்ணி கொடுக்க, இவளும் வீட்டுக்கு வந்துடுறா. மார்டின் டைனிங் ஹால்ல இருக்கான், இவ போய் மார்டின் கிட்ட பேசினா மார்டின் எந்த ரெஸ்பான்ஸும் பண்ண மாட்டான், பட் அந்த பாட்டிமா ஏதோ வந்து சொல்ல பின்னாடியே பொட்டி பாம்பு மாதிரி அந்த பாட்டிமா என்ன சொல்றானோ அதை கேக்குறான். ஸ்ட்ரைட்டா எழுந்து போன மார்டின் அவங்க வீட்டுல வளர்ற பூனைக்கு ஃபுட் எடுத்து வச்சு பூனையும் கூப்பிட்டு சாப்பிட சொல்றான். அடுத்து அவனோட வேலையும் பார்க்க ஆரம்பிச்சாங்க. அந்த சமயத்துல அந்த பாட்டிமா சாப்பாடு எடுத்துட்டு வராங்க. நம்ம ஹீரோயின், நீங்க கரெக்டா மார்டினுக்கு டேப்லெட் எல்லாம் கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்டோன்னா, கொஞ்ச நேரம் அவனோட டேப்லெட் எல்லாம் நிறுத்திட்டேன், அதுக்கு பதில பிலிப்பைன்ஸ்ல இருக்குல்ல நேச்சுரல் ஹெர்ப்ஸ் தான் கொடுத்துட்டு இருக்க அப்படின்னு சொன்னாலும் இவளுக்கு தூக்கி வாரி போடுது, எதுவா இருந்தாலும் என்ன கேட்டுட்டு செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னா அந்த பாட்டிமா கொஞ்சம் சுருன்னு ஆயிடுது. அப்படியே இவ சைலண்டா உட்கார்ந்துட்டு இருக்கா. அப்ப குழந்தைகிட்ட அந்த பாட்டிமா வந்து, உனக்கு யார ரொம்ப பிடிக்கும், எனக்கு உங்களதான் பிடிக்கும் அப்படின்னு மார்டின் ரிப்ளை பண்றான். யாரு உன்னோட அம்மா அப்படின்னு கேக்குறதுக்கு, நீங்க தான் என் அம்மாங்கிறான். வயிற்றுல இருக்க குழந்தை உனக்கு ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு கேட்டோன்னு, எனக்கு ரொம்ப பிடிக்கும், இதெல்லாம் இருக்கட்டும், உங்க அம்மா உட்கார்ந்துருக்காளே அவ ஒரு மிருகம், அவளுக்கு பிலிப்பைன்ஸ் எல்லாம் தெரியாது அப்படின்னு சொல்ல இவ டிரான்ஸ்லேட் பண்ணி எல்லாத்தையும் கேட்டுட்டா. இருந்தாலும் எதையுமே எந்த ஒரு ரியாக்ஷனுமே மூஞ்சில காட்டிக்காம அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கா. அந்த சமயத்துல இவன் டிராயிங் பண்ணி அவங்க அம்மா கிட்ட காட்ட, அதை ஹீரோயின் ஃப்ரிட்ஜ்ல மாட்டி வச்சு ஒரு போட்டோவை எடுத்துக்கிட்டு, செம்ம கியூட்டா இருக்கு, இப்போ ஃப்ரிட்ஜ்ல இருக்கு, என் போன்ல இருக்கு அப்படின்னு அவங்க கிட்ட ஹாப்பியா பேசிட்டு இவ மாடிக்கு போயிடுறா. ஆனா மாடிக்கு போனோன்னு இதை அவளால கண்ட்ரோலே பண்ண முடியல. ஹஸ்பண்ட் கிட்ட கால் பண்ணி, ஏங்க இது மாதிரி நடந்துருச்சு அப்படின்னு சொன்னோன்னு, ஏண்டி லூசாடி, நீ ஒரு ஆப்ப நம்பி இவங்கள தப்பா நினைக்கிறியே, சில சமயம் ஆப் எல்லாம் தப்பா டிரான்ஸ்லேட் பண்றது உண்டு, 500 ஆப்பும் இருக்கு, 50 ஆப்பும் இருக்கு, கன்ஃபியூஸ் பண்ணிக்காத, ஃப்ரீயா விடு அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, திரும்ப ஹீரோயின் ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆயிடுறா. ஏதோ விஷயம் இருக்குன்னு சொல்ல, இல்ல இல்ல உனக்கு தான் கொஞ்சம் மென்டல் ஸ்ட்ரெஸ்ல இருந்திருப்ப, எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொன்ன, எனக்கு ஏதாவது ஆயிடுச்சா அப்படின்னு ஃபீல் பண்றா. நீ ஒன்னும் ஃபீல் பண்ணாத, அந்த ஆப்ப டெலிட் பண்ணு, அதுக்கப்புறம் எல்லாம் சரியா போயிடும் அப்படின்னு சொன்னோன்னு அந்த ஆப்பையும் டெலிட் பண்ணிடுறா. அதே சமயத்துல அந்த பாட்டிமா ஹீரோயின் ரூமுக்கு வந்து, அம்மாடி என்னோட பையன் என்ன பார்க்க வந்திருக்கான், நான் அவன் கூட போய் லஞ்ச் சாப்பிட போறேன், இப்ப மார்டின் தூங்கிட்டு இருக்கான், மார்டின் தூக்கத்துல இருந்து எழுந்த உடனே எனக்கு கால் பண்ணுமா, நான் உடனே வந்து
வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டிமா சாப்பிட போயிடுது. வெளியில போன பாட்டி திடீர்னு அந்த பையன் கூட வீட்டுக்கே வந்துடுறாங்க. அந்த சமயத்துல மார்டின் கடகடன் எழுந்து வந்து அந்த பையனோட முதுகுல தொத்திக்கிறான், ஏதோ பரிச்சயமான மாதிரி. அதுக்கு பாட்டிமா, இங்க பாருமா, இந்த வயசுல உங்க பையனுக்கு இது மாதிரியான பாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கணும், அப்பதான் அவங்க வெளி உலகத்தை தெரிஞ்சுப்பாங்க. பாருங்க எவ்வளவு அழகா விளையாடுறாங்க அப்படின்னு கிரவுண்ட் கிட்ட கூட்டிட்டு வந்து காமிச்சா, அவங்க வீட்டுக்குள்ளே ஒரு சின்ன பிளே கிரவுண்ட் இருக்கு, அதுக்குள்ள சாக்கர் விளையாடுறாங்க. ஆனா அடுத்த சீன்ல பார்த்தா பூனை தொலைஞ்சு போயிருச்சு, குழந்தை பயங்கரமா அழுகிறான். ஹீரோயினும் பூனையை காணும் நிறைய போஸ்டர்ஸ் எல்லாம் பிரிண்ட் பண்ணி அங்கங்க ஒட்டி வைக்கிறான். அடுத்த சீன்ல வீட்டுல காட்டுறாங்க, இந்த பாட்டியமா அடிக்கடி நம்ம ஹீரோயினுக்கு ஏதோ ஒரு டீ போட்டு கொடுப்பாங்க. பட் என்ன ஆகுதுன்னா ரத்த வாந்தியா எடுக்கிறா. அடுத்து டாக்டர் போய் கன்சல்ட் பண்ணி பாக்குறா, குழந்தை எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம ஆரோக்கியமா வளர்ந்துட்டு இருக்கு. எதனால அது மாதிரி வாமிட் வந்துச்சுன்னு தெரியலன்னு அவரும் குழம்புறாரு. பட் நீங்க பெட் ரெஸ்ட்ல இருங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. இதை ஹீரோயின் ஹீரோ கிட்ட சொல்ல, பிரெக்னன்சி டைம்ல சில சிம்டம்ஸ் வர்றது இயற்கைதான், நீ வந்து எதுக்கும் குழப்பிக்காத, பெட் ரெஸ்ட்ல இருன்னு அவரும் சொல்லிடுறாரு. அந்த சமயத்துல ஹீரோயினுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்து வைக்கிறா, நானும் உங்களுக்கு ஹாய் சொல்றேன் அப்படின்னு வீடியோ கால்ல இருந்த ஹீரோ ஹாய்னு சொல்றாரு. பட் அவங்க ஹாய் மட்டும் சொல்லிட்டு அவங்க பாட்டுல போயிடுறாங்க. என்ன அவங்க அப்செட்டா இருக்காங்க அப்படின்னு ஹீரோயினை பார்த்து கேட்க, என்னன்னே தெரியல, ஒரு வாரமா அப்படிதான் இருக்காங்கன்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. சரி எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குன்னு அவனும் கால கட் பண்ணிடுறான். அடுத்து இந்த அம்மா டீ எடுத்துட்டு வந்து வைக்கிறாங்க. ஏமா ஒரு மாதிரி சோகமா இருக்கீங்க, என்ன விஷயம் சொல்லுங்க அப்படின்னு ஒண்ணு, எனக்கு சொல்றது கொஞ்சம் சங்கோஜமா இருக்கு அப்படின்னு அந்த பாட்டிமா சொல்ல, என்ன எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க, நான் கண்டிப்பா பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு திரும்ப திரும்ப கேட்க, வேற ஒன்னும் இல்லம்மா, லாஸ்ட் வீக் உங்க ஹஸ்பண்ட் இங்க வந்திருக்கும் போது அவரோட காரை நான் கிளீன் பண்ண, அப்போ இந்த கம்மல் அதுல கடந்துச்சு, அது உங்களோட தான் இருக்காதோன்ட்டு எனக்கு ஒரு டவுட், அதனாலதான் இதை உங்ககிட்ட கொடுக்கல, எப்படி இதை சொல்றதுன்னு தெரியல, அதனாலதான் நான் சோகமா இருந்தேன் அப்படின்னு சொல்ல, நீ ஏமா அதுக்கு ஃபீல் பண்ணணும், இது என்னோடதுதான், ஒண்ணு காணா போச்சு, சரி அது எதுக்கு யூஸ்லெஸ்ன்னு சொல்லிட்டு இருந்ததையும் தூக்கி போட்டுட்டேன், இப்ப நீங்க காணா போனதை கொண்டுட்டு வந்து கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவங்கள அனுப்பி வச்சிடறா. பட் ஹீரோ ஹீரோயினை ஏமாத்துறது உண்மைதான். இதுக்கு முன்னாடியே ஒரு சீன்ல காட்டியிருப்பாங்க, அடுத்த செக்அப்ல குழந்தை 8 மாசம் நல்ல குரோத்தோட வளர்ந்துட்டு இருக்கு, அதை பாக்குறதுக்கு ஹீரோவும் வந்திருக்கான். பட் இவன் மனசுலதான் சந்தேகம் ஓடிட்டு இருக்கு இல்லையா, அவங்க கிட்ட சரியா பேச்சு கொடுத்து பேசல. பட் அவனை GPS கனெக்ஷன் வச்சு எங்க போறான் அப்படின்னு பார்த்தா, ஏதோ ஒரு ஹோட்டல்ல ஒரு பொண்ணு கிட்ட பேசிட்டு இருக்கான். தூரத்துல இருந்து பார்த்த நம்ம ஹீரோயின் இது தன்னோட ஃப்ரெண்டு தான் நினைச்சுக்கிட்டு அவகிட்ட போயிட்டு பயங்கரமா சத்தம் போடுறா. இது மாதிரி கமல் நீ போட்டிருந்ததை நான் பாத்திருக்கேன், அப்போ என் ஹஸ்பண்ட் கூட நீ தான் பேசிட்டு இருக்கியா அப்படின்னு காய்ச்சி மூச்சுன்னு கத்த, இங்க பாரு என்கிட்ட இந்த கம்மல் இருக்கு, ரெண்டு கம்மலுமே இருக்கு, இது வேணா வேற யாராவது போட்டிருந்துருக்கலாம். அவர் ரெண்டு கம்மலையும் எடுத்து காட்டுறா. அடுத்த சீன்ல நேரா ஹீரோ கிட்டே வந்து கேட்டுறா, நீ ஏமாத்திரியா அப்படின்னு கேட்டோன்னு, எதை வச்சு நீ இப்படி ஒரு கேள்வியை கேட்ட அப்படின்னு ஹீரோ கோவப்பட, இந்த கம்மல் உன்னோட கார்ல இருந்துச்சு அப்படின்னு லிஸ்ட் எடுத்துட்டு வந்து என்கிட்ட கொடுத்தாங்க, யாரோடது அப்படின்னு ஹீரோயின் பயங்கர கோவமா கேக்குறா. நீ கோவப்படுறதுல எந்த அர்த்தமும் கிடையாது, காரை கிளீன் பண்றவங்களோட தான் இருக்கலாம், இல்லைன்னா இதுக்கு முன்னாடி காரை வச்சிருந்தவங்களோட தான் இருக்கலாம், இல்ல ஜப்பான்ல நான் வேலைக்கு போகும்போது யாராவது என்கிட்ட காரை வாங்கிட்டு போயிருக்கலாம், சோ இதெல்லாம் தப்பான ஒரு பழைய மேல போடுற அப்படின்னு ஹீரோ சொல்லிடுறான். ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல, திரும்பவும் அந்த டிரான்ஸ்லேட் பண்ற ஆப்ப டவுன்லோட் பண்றா. இந்த பாட்டி பாவம், நீ சரியா சாப்பிடல நீ சரியா சாப்பிடலன்னு டீயை போட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கா. அதை குடிச்ச ஹீரோயினுக்கு இருக்க இருக்க பல்லெல்லாம் ஆடுற மாதிரி இருந்து கொஞ்சம் வீக்காவும் இருக்கா. சரின்னு அடுத்த சீன்ல அந்த கம்மல் எங்க வைக்கும்னு தன்னோட ஃப்ரெண்டு சொல்லியிருப்பா, அந்த கடையை நோக்கி போய் கையில வச்சிருக்க ஒரு கம்மலை காட்டி, இது மாதிரி கம்மல் நீங்க வைக்கிறீங்களா அப்படின்னு கேட்டோன்னு, ஆமாங்க நாங்க நிறைய விக்கிறோம் அப்படின்னு அங்க இருக்கிற சேல்ஸ் கேர்ள் சில கலெக்ஷன்ஸ் காட்டுறான். அதே சமயத்துல ஹீரோயின் ஏதோ ஒரு போட்டோவை அந்த ஷாப் கீப்பர் கிட்ட காட்ட, ஆமாங்க இவங்களை நான் பாத்திருக்கேன், இவங்க திங்ஸ் எதுவும் வாங்கல பட் எங்களோட கடைக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்றா. பட் யாரோட போட்டோன்னு நமக்கு காட்டல, அந்த இடத்த விட்டு வந்துடுறா. வீட்டுக்கு வந்தவ பர்ச்சேஸ் பண்ண திங்ஸ் எல்லாம் கார்ல இருந்து எடுத்து வைக்கலான்னு பாக்கும்போது, அந்த சமயத்துல இந்த பாட்டிமாவோட பையன் அங்க நின்றுட்டு இருக்கான், புல்லெல்லாம் வெட்டிட்டு இருக்கான். அவன் கடகடன் ஓடி வந்து, அம்மா நீங்க எல்லாம் எடுக்காதீங்க, எங்க அம்மா பார்த்தா பயங்கரமா திட்டுவாங்க, நீங்க பாட்டுல வீட்டுக்கு போங்க, நாங்க இதெல்லாம் எடுத்துட்டு வந்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லக்கேஜ் எல்லாம் தூக்கிட்டு வரான். அந்த சமயத்துல ஹீரோயின் ஸ்ட்ரெயிட்டா போய் அந்த பாட்டி கிட்ட, என்ன கேட்காம உங்க பையனை எப்படி வேலைக்கு வச்சீங்க, புல்லு வெட்டுற வேலைக்கு வச்சிருக்கீங்க அப்படின்னு காய்ச்சி மூச்சுங்கிறான். இல்லம்மா காலையிலேயே நான் ஐயா கிட்ட கேட்டுட்டேன், ஐயா ஓகேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் வேலைக்கு வச்சிருக்கேன் அப்படின்னு பாட்டி சொல்ல, அந்த சமயத்துல அந்த டேபிள்ல இவளோட பையன் டிராயிங் பண்ணிட்டு இருப்பான், என்ன பண்றான்னு பார்த்தா கொலை பண்ற மாதிரி எல்லாம் ஒரு அமோனேஷமா வரைஞ்சு வச்சிருப்பான். இதெல்லாம் ஏன் டிராயிங் பண்ற அப்படின்னு அவனை திட்டவ, என்ன பாத்துக்கிறீங்க இங்க பாருங்க, பேய் பிசாசு எல்லாம் வரைஞ்சு வச்சிருக்கான், கத்தி ரத்தம் எல்லாம் வரைஞ்சு வச்சிருக்கான், இதை ஒரு குழந்தை வரையலாமா அப்படின்னு கேட்டோன்ன, இல்லம்மா அவனுக்கு மனசுல என்ன தோணுதோ அவன் வரையறான், இது ஒரு ஆர்ட்மா, இதை ஆர்ட்டா பாத்துட்டு போங்க, தப்பா நினைக்காதீங்க அப்படின்னு அந்த பாட்டிமா சொல்ல, டக்குன்னு அந்த குழந்தைய பார்த்து கத்துறா, இது மாதிரி தான் வரையக்கூடாதுரா அப்படின்னு சொன்னோன்னு அந்த குழந்தையும் இவ்வளவு பார்த்து திரும்ப ரிப்பீட் அப்படியே கத்துது. அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா பாத்துக்கோங்க அப்படின்ட்டு ஃப்ரஸ்ட்ரேஷனோட கத்திட்டு போக, இதை அந்த பாட்டிமாவோட பையனும் கவனிச்சுட்டு அவங்க ரெண்டு பேரும் ஏதோ ஒரு விஷயத்த அவங்க லாங்குவேஜ்ல பேசிக்கிறாங்க, குழந்தைகிட்டையும் பேசுறாங்க. இது மொத்தத்தையும் ஹீரோயின் இந்த பக்கம் இந்த ஆப்ல இருந்து என்ன பேசிக்கிறாங்கன்னு டிரான்ஸ்லேட் பண்ணி கேட்டுட்டு பயந்துட்டு அந்த இடத்த விட்டு போறா. அப்பப்போ ஹீரோயினுக்கு காதுக்குள்ள ஏதோ கொடையிற மாதிரியே இருக்கும், ஏதோ ஒரு ட்விஸ்டரை வச்சு அது என்னன்னு எடுத்து பாக்குறா. ஒரு வண்டுங்க, எப்படி காதுக்குள்ள ஒரு வண்டு போயிருக்க முடியும், இங்க நடக்கிறது எல்லாமே
எல்லாமே அமோனிஷமா இருக்கும், கொஞ்சம் ஃபிஷியாவும் இருக்கும். ஹீரோவும் அந்த சமயத்துல வர, இங்க பாரு உன்னை நான் தப்பா நினைச்சிட்டேன், நான் நேரா இந்த கம்மல் ஷாப்புக்கு போயிருந்தேன், இங்க இருக்க லிஸ்ஸோட போட்டோவை நாங்க காமிச்சேன், லிஸ்ஸும் அவங்க பையனும் அந்த கடைக்கு வந்திருந்தாங்களாமா, பட் எந்த ஒரு பொருளையும் வாங்கலையாமா அப்படின்னு ஹீரோ கிட்ட சொல்ல, ஆமா அவங்க ஏதாவது பாத்ரூம் இருக்குமான்னு செக் பண்ணிட்டு அந்த ஸ்டோருக்குள்ள போயிருப்பாங்க, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கிறியே அப்படின்னு ஹீரோவும் சொல்லிடுறான். டக்குனு ஹீரோயின், இங்க பாத்தீங்களா உங்க பையன் என்ன லட்சணமா டிராயிங் வரைஞ்சிருக்கான், ஒரு கொலை பண்ற மாதிரி கத்தி கண்ட கண்டாவியெல்லாம் வரைஞ்சி வச்சிருக்கான் அப்படின்னு அவங்க கிட்ட அந்த டிராயிங் எடுத்து கொடுக்க, அந்த டிராயிங் பார்த்தாவன் வாவ் எவ்வளவு சூப்பரா வரைஞ்சிருக்கான், மார்ட்டின் வர வர ஆர்ட்ல நல்லா டேலண்டா இருக்கான்ல அப்படின்னு அவன் அந்த பாசிட்டிவா தான் பாக்குறான். அப்படியே ரெண்டு பேருக்குள்ள வாக்குவாதம் முத்தி போகுது. அடுத்த சீன்ல குழந்தை அப்பா கிட்ட ரொம்ப பாசமா இருக்க மாதிரி இருக்கான், ஆனா ஹீரோயின் மட்டும் ஃப்ரஸ்ட்ரேஷனாவே இருந்துட்டு இருக்கா. அடுத்த சீன்ல பார்த்தா இந்த லிஸ்ஸோட பையன் நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து, நீங்க எங்க அம்மாவை ரொம்ப திட்டுறீங்க, உங்க அம்மா உங்க பையனுக்கு பயங்கரமா ஹெல்ப் பண்றாங்க, அதை பார்த்து நீங்க எங்க அம்மாவை கையெடுத்து கும்பிடணும், அதை விட்டுட்டு எங்க அம்மாவை அடிக்கடி திட்டுறது, அவங்களை இரிட்டேட் பண்ற மாதிரி பேசுறது இதெல்லாம் சரியில்லை, நீங்க குழந்தை நல்லா இருக்கணும்னு நினைக்கவே கிடையாது, ஏதோ செல்பிஷ் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க, நீங்க ஒரு நல்ல அம்மாவே கிடையாது அப்படி இப்படின்னு பேசிட்டு அவன் போயிடுறான். ஹீரோயின் இந்த ஹார்டான வார்த்தையை கேட்டும் எதுவுமே ரியாக்ட் பண்ணாம அப்படியே கண்ணில கண்ணீரை மட்டும் வச்சுட்டு உட்காந்துருக்கா. ஏன்னா இந்த விஷயத்த கூட ஹஸ்பண்ட் நம்ப மாட்டாரு, இதுக்கு முன்னாடி கூட தனியா தான் குழந்தைய வச்சுட்டு சமாளிச்சுட்டு இருந்திருப்பா, பட் இந்த அளவுக்கு ஹெல்த்தாலையும் மனசாலையும் அவ பாதிக்கப்படல, இப்ப ஏதோ ஃபிஷியா இருக்கிறது அவ நல்லா ஃபீல் பண்றா. அடுத்த சீன்ல காட்டுறாங்க அவன் முடியெல்லாம் கொட்டிட்டு இருக்குங்க, நல்லா செக் பண்ணி பார்த்தா முடிய யாரோ வெட்டி இருக்க மாதிரி இருக்கு, நேரா மார்ட்டின் கிட்ட போறா, என் முடிய நேத்து நைட் வெட்டியாடா அப்படின்ட்டு சிசர் எல்லாம் தேடி தேடி பாக்குறா, அங்க ஒரு சிசர் இருக்கும் அதை எடுத்துட்டு வந்து இந்த சிசரால தானே என்னோட முடிய வெட்டின அப்படின்னு அவங்க கிட்ட கோவமா பேச, அதை கேட்ட நானே அந்த இடத்துக்கு வரா, என்னமாச்சு ஏன் இப்படி கத்துறீங்க, குழந்தைகிட்ட ஏன் இப்படி கத்துறீங்க அப்படின்னு கேட்டோட, மார்ட்டின் என்னோட குழந்தை உங்க குழந்தை கிடையாது, அவன் நேத்து நைட்டு என்னோட முடிய வந்து வெட்டிட்டு போயிருக்கான், இனிமே அவனோட ரூம நான் லாக் பண்ணி வைக்க போறேன் அப்படின்னு சொன்னோன்னா, ஐயோ அது மாதிரி செய்யாதீங்கம்மா அவன் ஏன் கூட தான் தூங்குவான் அப்படின்னு நானே சொல்ல, இல்ல இல்ல இதுக்கு மேல நீங்க இங்க இருக்காதீங்க, வேலையை விட்டு போங்க, உங்க இஷ்டத்துக்கு ஏன் குழந்தைய நீங்க ஹேண்டில் பண்றது எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி வேலையை விட்டு அமுச்சு வச்சிடறா. அடுத்த சீன்ல பயத்துல குழந்தை 8 மாசம் 2 வாரம் நல்ல வளர்ச்சியா இருக்கும், பட் வீட்டு வேலை செய்யறதுக்கு ஆள் இல்ல, போட்டது போட்டபடி கிடக்கும். திரும்பவும் மார்ட்டின் ரொம்ப அடமண்டா இருக்கான், எத்தனை தடவை ஸ்பூனால ஊட்டினா கூட துப்பிக்கிட்டே இருக்கான், சாப்பாடு எல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டு கட கட கடன் ஓடுறாங்க. அவனை தேடிட்டு ஹீரோயின் போய் அவன் ரூம் எல்லாம் செக் பண்ணி பாப்பா. அந்த சமயத்துல மார்ட்டின் டக்குன்னு அம்மாவோட காலை புடிச்சு பரட்டன் இழுக்கிறான், திரும்பவும் அவனை கட்டி போட்டு பாத்துக்கிற நிலைமைக்கு ரொம்ப மோசமாயிடுறான். ஹீரோயினுக்கோ அவன் வரைஞ்ச டிராயிங் எல்லாம் சீலிங்ல இருக்கிற மாதிரி ஒரு இல்யூஷனும் வருது, இவங்க நிலைமை ரொம்ப மோசமாயிடுது. மார்ட்டின் தூங்கும் போது அவனோட ரூம் பூட்டி வச்சிட்டுதான் இவன் போய் தூங்குறான், இருந்தாலும் தூக்கத்துல இருந்து எழுந்தவ அப்பப்ப வந்து செக் பண்ணி பாக்குறான். அப்புறம் இவனோட பெட்ரூமுக்கு போவாங்க, திடீர்னு கிச்சன்ல பார்த்தா மார்ட்டின் கத்தியோட நின்னுட்டு இருக்கான், எல்லாமே சரியா போயிடுமா எல்லாமே சரியா போயிடுமான்னு மாத்தி மாத்தி அவனோட வயித்துல அவனே குத்திட்டு இருக்கான். அதை பார்த்த ஹீரோயின், அவ கையிலயும் ஒரு கத்தி இருக்கு, எல்லாமே சரியா போயிடும் மார்ட்டின் எல்லாமே சரியா போயிடும் மார்ட்டின்னு அவளும் குத்திக்கிறா. திடீர்னு பார்த்தா அது ஒரு இல்யூஷனா இருக்கு, ஆப்போசிட்ல மார்ட்டினும் இல்ல இவ கையில கத்தியும் இல்ல. அந்த சமயத்துல ஏதோ ஒரு சத்தம் கேட்க டக்குன்னு சுய நினைவுக்கு வந்துடுறா. இவ பயந்த மாதிரியே மார்ட்டின் ஜன்னல்ல இருக்க கண்ணாடியெல்லாம் உடைச்சிட்டு கையை வெளியில நீட்டி ஏதோ பண்ணிட்டு இருக்கான், கையை கட் ஆயிடுச்சு, அதே சமயத்துல இன்னொரு கையில மொபைல வச்சிட்டு இருக்கான். அடுத்த சீன்ல மார்ட்டின ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க, கையில அந்த செல்போன் இருக்கு, அந்த செல்போன்ல இருந்து ஏதோ ஒரு நம்பர் இருக்கு, அதுக்கு டயல் பண்ணி என் பையன் உங்களுக்கு கால் பண்ணிருக்கான், இந்த செல்போன் என் பையன் கிட்ட எப்படி வந்துச்சு, நீங்க யாரு என்ன அப்படின்னு விசாரிக்கிறா. ஆனா மறுபக்கமோ கால் கட் ஆயிடுது. இப்ப நடந்த விஷயத்த கூட தன்னோட ஹஸ்பண்ட் கிட்ட ஷேர் பண்றா. அவனுக்கு சமக்கும், நான் வீட்டுக்கு வந்தா நிம்மதியா இருக்கணும், வீடு எப்படி அலங்கோலமா கிடக்கு, முதல்ல அந்த அம்மாவை கூப்பிடு, உன்னோட தலகணத்தெல்லாம் இறக்கி வை, அந்த அம்மாவை கூப்பிட்டு நம்ம குழந்தைய நல்லா பாத்துக்கிறதுக்கு சொல்லு, அது போதும், சமைச்சுக்கிட்டு உன்னை பாத்துட்டு இருந்தாலே போதும், நீ எந்த ஒரு குழப்பத்துக்கும் போகாத, எல்லாமே நார்மலா தான் போச்சு, நீ அவங்கள அனுப்பிச்சதுல இருந்தா என்னென்னவோ நடக்குது, முதல்ல அவங்களை கூப்பிடு, நான் ஃபர்ஸ்ட் லைட் புடிச்சு வீட்டுக்கு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் கட் பண்ணிடுறான். அதே மாதிரி இவளும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறான். வந்ததுக்கு அப்புறம் அந்த அம்மா, நான் இல்லாத சமயத்துல ஏதாவது அசம்பாவிதம் நடந்துச்சா அப்படின்னு நம்ம ஹீரோயினை பார்த்து கேட்க, ஹீரோயினுக்கு செம்ம கடுப்பாயிடுது. அவங்க கிட்ட போய், இங்க பாருங்க நீங்க வேலைக்கு வந்திருக்கீங்க, நான் உங்களுக்கு டபுளோ ட்ரிபிளோ எவ்வளவு பணம் வேணாலும் கொடுக்குறேன், ஆனா நீங்க செய்ய வேண்டியது நான் எப்ப பேசுறேனோ அப்ப பேசுங்க போதும், எந்த ஒரு தகவலும் எனக்கு கொடுக்க வேண்டாம், அது மட்டும் இல்ல வீட்டுல அவனுக்கு சமைச்சு கொடுத்தா போதும், எனக்கு சமைச்சு கொடுத்தா போதும், வீட்டை கிளீன் பண்ணா போதும், இந்த வேலையை மட்டும் செஞ்சா போதும் அப்படின்னு பயங்கர கோபமா பேச, லிஸ்ஸும் சரின்னு சொல்லிடுறாங்க. ஹீரோயின் அந்த பக்கம் போனதுக்கு அப்புறம் பிலிப்பைன்ஸ் பாஷையில இந்த குழந்தையும் பாட்டியும் பேசிக்கிறாங்க, எந்த அளவுக்கு ஒரு கெமிஸ்ட்ரி பாருங்க. அதே சமயத்துல ஹீரோயின் ரூம்ல போயிட்டு பயங்கர ஃப்ரஸ்ட்ரேஷனோட உட்காந்துட்டு இருக்கா. டாக்டர் கிட்ட இருந்து கால் வருது, டயனா உங்களோட பிளட்ட நான் செக் பண்ணி பார்த்தேன், அதுல ஏதோ ஒரு பாய்சனஸ் மஷ்ரூம் கலந்துருக்கு, அது உங்களை ஹாலுசினேஷன் நிலைமைக்கு கொண்டு போகலாம், வேற இன்னும் சில உள் உபாதைகளுக்கு ஆளாக்கலாம், இதெல்லாம் நீங்க ஏன் எடுத்துக்கிறீங்க அப்படின்னு கேட்டோன்னா, நான் எந்த ஒரு ட்ரக்கையும் எடுத்துக்கல அப்படின்னு டாக்டர் கிட்ட சொல்லிடா. சரி எதுவா இருந்தாலும் காலையில கிளம்பி ஹாஸ்பிட்டல் வந்துருங்க, திரும்ப உங்களுக்கு ஒரு பிளட் டெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி டாக்டரும் சொல்லிட்டு. அடுத்த சீன்ல இவன் நேரா போய் அந்த பாட்டிமா கிட்ட, எனக்கு கொஞ்சம் டீ போட்டு எடுத்துட்டு வாங்க
அப்படின்னு சொன்னோட குழந்தையும் கிச்சனுக்கு சேர்ந்தே போறாங்க. அங்க போய் பார்த்தா சுடு தண்ணிய போட்டு பாக்கெட்ல இருந்து ஏதோ ஒரு பொடி எடுத்து மார்டின் கிட்ட கொடுத்து அந்த தண்ணியில கலக்க சொல்லுது. இத பார்த்த ஹீரோயினுக்கோ பயங்கர ஷாக். ஒண்ணு தெரியாத மாதிரி டக்குன்னு ரூம்ல வந்து உட்காந்துக்கிறா. டீயை கொண்டுட்டு போய் நேரா ரெஸ்ட் ரூம்ல கொட்டினவ அங்க இருக்க ஷாம்பு கண்டிஷனர் எல்லாத்தையும் தூக்கி குப்பத்தொட்டில போடுறா. ஏன்னா எதுல வேணா என்ன வேணா கலந்துருக்க முடியும் இல்லையா. லெஸ் எதுக்கு எனக்காக பாய்சன் கொடுக்கறா அப்படின்னு திங்க் பண்ணிட்டு அப்படியே உட்கார்ந்துருக்கா. மறுநாள் காலையில ரொம்ப லேட்டா எந்திரிச்சிருவா. ஐயோ காலையில ஃபர்ஸ்ட் பிளேட் புடிச்சு நம்ம ஹஸ்பண்ட் வரேன்னு சொல்லி இருந்தாரே, அவரோட குரல் கேக்குதுன்னு கடகடன் இறங்கி போன ஹீரோயின் தாமஸ் தாமஸ்னு வீடு ஃபுல்லா தேடி பாக்குறேன் எங்கேயும் அவனை காணும். பட் அந்த சமயத்துல லெஸ் ஒரு பெரிய பெட்டியை எடுத்துட்டு வீட்டுக்குள்ள வருவா. வீடு ஃபுல்லா தேடி பார்த்துட்டு கடைசியா லெஸ் கிட்ட போயிட்டு தாமஸ் எங்க அப்படின்னு கேட்டோன்னா தாமஸ் இன்னும் வரலையே, அவர் ஜப்பான்ல தான் இன்னும் இருக்காரு, உங்களுக்கு ஏதாவது கனவா இருக்கும் அப்படின்னு சொன்னோடனே இன்னும் கொஞ்சம் அவளுக்கு கோவம் வந்துருது. மொபைல் எடுத்து கால் பண்ணி பாக்குறா, தாமஸ்க்கு காலே போகல. அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல காட்டுறாங்க, நேரா இவ ஒரு பார்ல போய் உட்காந்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு இவளோட ஃப்ரெண்டும் வரா. என்னடி இப்படி முக்காடெல்லாம் போட்டுட்டு உட்காந்துருக்க அப்படின்னு கேட்டோன்னா சைலண்டா வா சைலண்டா வா அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாரு என் ஹஸ்பண்ட் காலையில வீட்டுக்கு வந்தான், பட் அந்த லெஸ் எப்படியோ காணா போக வச்சுட்டா, என்ன பண்ணானே தெரியல, ஏதோ மந்திரமாயம் பண்றான்னு நினைக்கிறேன். என் முடிய பாரு, என் பல்ல பாரு, என் ஸ்கின்ன பாரு, எல்லாத்தையும் மோசமாக்கிக்கிட்டே இருக்கா. என்னோட டீல பாய்சன் கலக்குறாங்க, என் ஃபுட்ல பாய்சன் கலக்குறாங்க, டூத் பேஸ்ட் பிரஷ் ஷாம்பு எல்லாத்துலயும் கலந்து வைக்கிறாங்க. இதுக்கு காரணம் லெஸ் மார்டின் டேவிட் மூணு பேரும் சேர்ந்துட்டு பண்றாங்க அப்படின்னு சொன்னோன்னா, ஏண்டி மார்டின் எப்படி பண்ண போறானோன்னு மார்டின் கிட்ட ஏதோ இவன் சொல்லி கொடுக்குறான், அவனும் அதை செய்யறான் அப்படின்னு இவன் சொல்லிக்கிட்டே இருக்கா. இது பேசிக்கிட்டே உங்க கார்ல வீட்டுக்கும் வந்துடுறாங்க. ஏ நீ எதுக்கு கவலைப்படாத, நான் போய் என்ன நடக்குதுன்னு பாக்குறேன்னு டயனாவோட ஃப்ரெண்டு வீட்டு கதவை தட்ட லிஸ்ஸோட பையன் கதவை திறக்கிறான். கதவை திறந்து அம்மா மேடம் இங்க வந்துட்டாங்க என்னன்னு வந்து பாருங்க அப்படின்னு சொன்னோன்னா, எங்கம்மா போன, உன்னதான் வீடு முழுக்க தேடி தேடி பார்த்த, சொல்லாம கொல்லாம போயிட்ட அப்படின்னு ரெண்டு பேரையும் உள்ள கூப்பிடுறாங்க. உள்ள போய் பார்த்தோன்னா அவன் ஃப்ரெண்டுக்கு பயங்கர ஆச்சரியமா இருக்கு. குழந்தை உட்காந்து அழகா டிராயிங் பண்ணிட்டு இருக்கான், வீடே கிளீனா இருக்கு, நல்லா சமைக்கிற ஸ்மெல்லு வேற. வந்திருக்க ஃப்ரெண்டோ என்ன சமைக்கிறீங்க, பிலிப்பைன்ஸ் டிஷ்ஷா அப்படின்னு அந்த பாட்டிமா கிட்ட நல்லா தான் பேசுறான். ஆனா அதை பார்த்த ஹீரோயின், ஏன் நீ உங்க கூட சேர்ந்துகிட்டு என்ன கொல்ல பாக்குறியா, என்ன தவிர எல்லாரும் பிலிப்பைன்ஸ் பேசுறீங்களா, இது என்னோட வீடு அப்படின்னு காச்சு முஜுன்னு கத்திட்டு அவர் ரூமுக்கு போயிடுறா. இதெல்லாம் பார்க்கும் போது ஹீரோயினுக்கு ஒருவேளை முத்தி போயிடுச்சோன்னு தோணுங்க. அன்னைக்கு நைட்டு நல்லா தூங்கிட்டு இருக்கான், அந்த சமயத்துல பயங்கரமா நாய் கத்துற சத்தம் கேக்குது. திடீர்னு நாய் வேற மாதிரி கத்துற மாதிரி இருக்கு. கையில மொபைல் எடுத்துக்கிட்டு அந்த வெளிச்சத்துல வீட்டுல பொறுமையா நடந்து போய் பாக்குறான். கீழே பேஸ்மெண்ட்ல ஒரு இருட்டறையில அந்த டாகோட சத்தம் உருமல் மாதிரி கேட்க மொபைலோட பிளாஷ் லைட் ஆஃப் பண்ண ஹீரோயின் என்ன நடக்குதுன்னு உள்ள பாக்குறான். அந்த சமயத்துல ஒரு டேபிள் மேல நாய படுக்க வச்சு குழந்தை கையில கத்திய கொடுத்து வச்சிருக்காங்க. பக்கத்துல லிஸ்ஸும் உங்க பையனும் நிக்கிறாங்க. இங்க பாருப்பா உனக்கு இதுதான் லாஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட், இதுக்கப்புறம் நீ நாய்கள் மேல எந்த எக்ஸ்பெரிமெண்ட்டும் பண்ண போறது கிடையாது, ஹியூமன்ஸ் மேலதான் பண்ண போற அப்படிங்கிற வார்த்தையும் சொல்லுது. இவளும் டிரான்ஸ்லேட் பண்ணி இங்க என்ன நடக்குதுன்னு கேட்டுட்டே இருப்பா. அந்த சமயத்துல மார்டின் தன்னோட அம்மாவை பாத்துறான். டக்குன்னு அந்த கிழவி ஏதோ ஒரு பாஷையில என்னமோ கத்த குடுகுடன் ஓடி போன ஹீரோயின் ஒரு ரூம்ல ஒளிஞ்சுக்கிறா. சரி இந்த விஷயத்த நம்ம ஃப்ரெண்டு கிட்ட கன்வே பண்ணலாம்னு மெசேஜ் டைப் பண்ணிட்டு இருப்பா. அதான் பாக்குறாங்க இவளோட ஃப்ரெண்ட் பக்கத்துல இறந்து போய் பொணமா கிடக்குறா. அதை பார்த்த உடனே ஹீரோயின் வீச்சுன்னு கத்திட்டு அந்த ரூமை விட்டு வெளியில ஓடி வருவா. அந்த சமயத்துல படார்னு மார்டின் அவங்க அம்மா மேல குதிச்சு அவளை பிடிச்சி பயங்கரமா டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். அவனை தூக்கி போட்டுட்டு அங்கிருந்து தப்பிச்சு போய் எப்படியாவது கேட்டு திறந்துட்டு வெளியில போலான்னு பார்த்தா கேட்டு பூட்டி இருக்குது. கேட்டு மேல ஏறலான்னு பார்க்கும் போது லிஸ்ஸோட பையன் டக்குன்னு நம்ம ஹீரோயினை பிடிச்சிடறான். பிடிச்சவன் தர தரன்னு வீட்டுக்குள்ள இழுத்துட்டு போவான். கர்ச்சிப்ல ஏதோ ஒரு மயக்க மருந்து தடவி ஹீரோயின் மூஞ்சில வச்சிடறா. அதே இடத்துல ஹீரோயினும் மயக்கம் ஆயிடுறா. அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல ஹீரோயினை படுக்க வச்சு அவளை சுத்தி நிறைய மெழுகுவத்தி எல்லாம் ஏத்தி வச்சு காதுல ஒரு சின்ன வண்டை விட்டு ஏதேதோ மந்திரம் பண்ணிட்டு இருக்கா. அந்த சமயத்துல இவளுக்கு தாமஸ் எப்படி இறந்து போனா அப்படிங்கறத காட்டுறாங்க. தாமஸ் வீட்டுக்குள்ள வந்திருப்பாங்க. டக்குன்னு இந்த கழுவி கழுத்தை நெரிச்சு கொண்டு பெட்டியில வச்சு அந்த பெட்டியை தான் இழுத்துட்டு போயிருப்பா. அதே மாதிரி ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்தா இல்லைங்களா, ஹீரோயின் அந்த நேரத்துல மறைச்சிட்டு அவ ரூமுக்கு போயிருப்பா. சோ அவளையும் அதே மாதிரி மூச்சு நிறுத்தி கொலை பண்ணிருப்பாங்க. இதெல்லாம் ஹீரோயின் இல்யூஷன்ல வர அதே சமயத்துல இந்த பக்கம் ஏதோ ஒரு அமானுஷ பூஜை நடந்துட்டு இருக்கு. அப்போ மார்டின் ஹீரோயினோட வயிற்ற கிழிச்சு குடல்லாம் கடிக்கிற மாதிரி இருக்குங்க. அந்த சீன் அதோட கட் ஆகுது. மறுநாள் இவ மயக்கத்திலேருந்து எழுந்துக்கிறா. இவளோட கையெல்லாம் கட்டப்பட்டிருக்கு. பக்கத்துல பார்த்தா ஃப்ரெண்டோட டெட் பாடியும் ஹஸ்பண்டோட டெட் பாடியும் கிடக்கு. கீழே குழிஞ்சு பார்த்தா அவளோட வயிற்ற கிழிச்சு வயிற்றுல அந்த குழந்தையும் திருடிட்டு போயிருக்காங்க. ஹீரோயின் கதறி கதறி அழுகிறா. இப்போ மார்டினையும் காணும். இதெல்லாம் நினைச்சு பயங்கரமா கதறி அழுகிறா. அவளால எந்திரிச்சு எதுவுமே பண்ண முடியல. வயிற்றுல வேற பெரிய ஆபரேஷன் பண்ணிருக்காங்களா. அந்த இடத்துல ஒன்ஸ் அகைன் மாதரின் டைட்டில் போடுறாங்க. அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல லிஸ் மார்டின் லிஸ்ஸோட பையன் மூணு பேரும் பிறந்த குழந்தைய கையில எடுத்துக்கிட்டு இந்த நாட்டை விட்டு எஸ்கேப் ஆறாங்க. இதுல இருந்து என்ன தெரியுது, யார வீட்டுக்கு வேலைக்கு வச்சாலும் அவங்க யாரு என்னங்கறத விசாரிக்கணும், இல்லனா இது மாதிரியான அசம்பாத விதங்கள் நேரிடும். This is Tamil Vocal Candy. I am Meenu. Thank you for your valuable time and support.